हलो फ्रेंड्स वेलकम टू जेके समैल इनके नाम वगैरह डिश् पड़पर स्वीट कॉर्न पायसम इत वो टेस्ट नल्द रोम ईसि वांग इप्ली पाकल इतनी स्वीट कॉर्नो तोले वो रिमूव पड़िड़ेंगे इतमी तोल नीकर पे मेरी स्वीट कॉर्न मैं तनिया प्रिचे पांग ना मणि मणिया उड़चों इतना पड़े इत अब वो मिक्सि जार से नम्बर अरे ती ऊत अरे ना नईसा अरे इवीट कॉर्न पायसम पड़े कड़ा वो नेक इन नम मिक्स अरचि वचर स्वीट कॉर्न पेस्ट सेतें इंजे को इग्र ने वो स्टव वो लो फ्लेम वे रे निषं वे अभी वतकन இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க நெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கங்க பாத்திரத்துல அப்பதான் ஒட்டாம வரும் நெய் வந்து கூடுதல கூட சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும் பாயசமும் நல்ல வாசனையாவும் இருக்கும் இப்போ இதல வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் அடுத்து காய்ச்சின பால் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கங்க இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது 1/2 லிட்டர் பால் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து பாயசத்துக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து 100 கிராம் சக்கரை சேர்த்துக்கறேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சக்கரை சேர்த்துக்கங்க கூடுதலா குறைச்சலாவோ சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாயசத்துல கொஞ்சம் பாதாம் பருப்பு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல பிஸ்தா பருப்பும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் இத வந்து பாயசத்துல இப்போ சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ வந்து பாயசம் வந்து ஒரு கொதி வரட்டும் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள வந்து பாயசத்துக்கு வந்து முந்திரி திராட்சையும் வந்து பொரிச்சு போடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துருங்க இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துருங்க இப்போ இதையே வந்து பாயசத்துல சேர்த்துருங்க இப்போ பாயசம் ஒரு கொதி வரட்டும் நம்ம செய்யற இந்த பாயசம் வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு பண்றதுனால ரொம்ப சத்தான பாயசம் இது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லா வயதினருக்கும் சரி நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான பாயசம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புதிய சுவையில ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அமோகமா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஜேகே சமையல் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ஆல் ஆன் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது போல நம்ம போற ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்